Hi friends, welcome back to our channel Idumban Tamil Maruthuvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல முடக்குவாதம், பக்கவாதம், கை கால் குத்து குடைச்சல், கை கால் வலி இது போன்ற நோய்களுக்கு தீர்வு முறையை பார்க்க போறோம். இதற்கான தீர்வு முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். முடக்குவாதம், பக்கவாதம் இது போன்ற வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் 50 வயசுக்கு மேலானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு வந்துச்சு. இப்போ எல்லா வயதினர்களுக்கும் இந்த வாத நோய்கள் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த முடக்குவாதம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்ன்ற தெரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையில் இருக்கிற இரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்பை தான் நம்ம பக்கவாதம்னு சொல்கிறோம். மூளை செயல்படுறதுக்கு நம்ம இதயத்திலிருந்து இரத்த குழாய்கள் மூலமாக இரத்தம் மூளைக்கு எடுத்து செல்லப்படுது. இந்த இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறப்ப தான் மூளையோட பாகங்கள் செயலிழக்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம பக்கவாதம்னு சொல்கிறோம். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பலவீனத்தாலையும் இரத்த அழுத்தம் அதிகமாவதுனாலையும் நீரழிவு அதிக அளவில் இருப்பதுனாலையும் இருதய நோய் சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள், இதய துடிப்பு கோளாறு, அதிகப்படியான மன அழுத்தம், அதிகமான உடல் இடை, தொற்று கிருமிகள்னாலையும் விபத்தில் நம்ம நரம்புகளில் ஏற்படுற பாதிப்புனாலையும் இன்னும் பல காரணத்தினாலையும் பக்கவாதம் ஏற்படலாம். இது போன்ற பக்கவாதம், முடக்குவாதம், வலி, வீக்கம், நரம்பு பிடிப்பு இன்னும் இது போன்ற பல நோய்களுக்கு இப்போ மருத்துவ குறிப்பை தெரிஞ்சுக்கலாம். சர்வவாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய 5 எண்ணெயோட தைல முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த முறை ரொம்ப எளிமையானது. நீங்கள் வீட்டிலே செஞ்சு இதை பயன்படுத்திட்டு வரலாம். அந்த 5 எண்ணெய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், சுத்தமான நெய். இதோட அளவு முறைகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர், வேப்பெண்ணெய் 1/2 லிட்டர், சுத்தமான நெய் 1/2 லிட்டர். இதோட 5 எருக்க இலை நல்ல பெரிய இலையாக, ஒரு கையளவு இருக்கிற மாதிரி பெரிய இலையாக 5 எருக்க இலையாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தைலம் செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். இரும்பு சட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அது 4-5 லிட்டர் அளவு பிடிக்கிற அளவாக இருக்கட்டும். ஏன்னா எண்ணெய் பொங்கி வரும்போது சட்டி அகலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் அளவு பிடிக்கிற அளவு அகலமான சட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த சட்டியை அடுப்பில் மிதமான தீயில், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணெயாக அந்த சட்டியில் சேர்த்துக்கிட்டே வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 5 எருக்க நிலை, ஒரு கையளவு பெரிய இலையாக இருக்கிற 5 எருக்க நிலையை எடுத்து வச்சுருக்கோம். அந்த இலையை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2-2 இலையாக அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இந்த 5 இலைகளையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இந்த எண்ணெயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் மறுநாள் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த தைலத்தை கை கால் குத்து குடைச்சல் உள்ள இடத்துலையும், இடுப்பு வலி, சூளை நீர் கோர்த்து ஏற்படக்கூடிய வலி, வாய்வால் ஏற்படக்கூடிய கை கால் இடுப்பு வலி, எரிச்சல், இது எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை தேய்ச்சிட்டு மறுநாள் இளம் வெந்நீரில் குளிச்சு வரலாம். இந்த தைலத்தை நம்ம தினசரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர நமக்கு நல்ல குணம் கிடைக்கும். இன்னும் இது மாதிரி வலி வீக்கம் உள்ள இடத்துலையும் நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டே வரலாம். நீர் கோர்த்து ஏற்படக்கூடிய கை கால் வலி, இடுப்பு வலி, இது மட்டும் இல்லை முடக்குவாதம் இருக்கிறவங்க
நரம்பு இழுத்து பிடிப்பு ஏற்படுற இடத்துலையும், முடக்குவாதம், பக்கவாதம், ஒரு பக்க கை கால் செயல் அற்று இருப்பவங்களும் இந்த தைலத்தை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வர உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும். பக்கவாதம், முடக்குவாதம், கை கால் செயலற்று இருப்பவங்க வாரத்திற்கு 3 நாள் இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதிகாலையில் 1-6 மணி அளவில் கூட நீங்கள் 1 கையளவு இந்த தைலத்தை எடுத்து உச்சந்தலையில் வச்சு எண்ணெய் நல்லா உள்ளே இறங்குற வரையும் அசக்கி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெய் ஊறினதுக்கப்புறம் சாயந்தரம் 1-4 மணி அளவு இளம் வெந்நீரில் அரப்பு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டே வாங்க. இது மாதிரி வாரத்திற்கு 3 முறை செஞ்சு வாங்க. படிப்படியாக இதை நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்புறம் வாரத்திற்கு 2 முறை இந்த தைலத்தை பயன்படுத்தி குளிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வர நாளன்னைக்கு அந்த தைலத்தை கை கால்களில் முடக்கம் ஏற்பட்ட பகுதியிலையும் உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்காத நாள், அதாவது மற்ற நாள்களில் இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து லேசாக சூடேற்றி கை கால் விளங்காமல், அதாவது செயலற்ற இருக்கிற பகுதிகளையும் முடக்குவாதம் பக்கவாதம் உள்ள இடத்துலையும் நீங்கள் தடவி வர நல்ல குணம் காணலாம். அடுத்ததாக இன்னொரு தைல முறையை பார்க்கலாம். இந்த தைலம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வாத கேசரி தைலம் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம். இந்த தைலத்தை உபயோகிக்கிற முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். வலி வீக்கம் உள்ள இடத்துல நீங்கள் தினசரி தடவி வாங்க, நல்ல குணம் கிடைக்கும். முடக்குவாதம் பக்கவாதம் உள்ளவங்க வாரத்திற்கு 3 முறை 1 கையளவு இந்த தைலத்தை எடுத்து உச்சந்தலையில் வச்சு எண்ணெய் நல்லா தலையில் உள்ளே இறங்குற அளவு அசக்கி தேய்ச்சி விட்டுருங்க. முடக்கு ஏற்பட்ட இடத்திலையும் உடம்பு முழுவதும் இந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டுருங்க. வெயில் தால 1-4 மணி அளவு இளம் வெந்நீரில் அரப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. இதை வாரத்திற்கு 3 முறை நீங்கள் செய்து வர நல்ல குணம் காணலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்காத மற்ற நாட்களில் கொஞ்சமாக இந்த எண்ணெயை எடுத்து லேசாக சூடேற்றி கை கால் முடக்கு ஏற்பட்ட இடத்துல நீங்கள் தடவி வர நல்ல குணம் கிடைக்கும். இது போன்ற பக்கவாதம், முடக்குவாதம், கை கால் நடுக்கம், கை கால் குத்து குடைச்சலுக்கு இன்னும் பல மருத்துவ குறிப்புகளை அடுத்த வீடியோஸை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பல மருத்துவ தகவலுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு பயனடைய செய்யுங்கள்.